வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலில் இணைந்து கொள்ளும் நான் தனு ரூபினி, தனு ரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் வவுனியாவில் கலந்துரையாடல். தமிழ் தேசிய கட்சிகள், குடிசார் அமைப்புகள் பங்கேற்பு. சரத் பொன்சேகாவின் சேவைகளை புகழ்ந்த ரணில், நாட்டிற்கு பெரும் சேவையாற்ற முடியும் எனவும் தெரிவித்தோம். இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள அமெரிக்க உயர் அதிகாரி, கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து நகர்வு. தமிழகத்தில் மதுவிலக்கு சட்ட திருத்தம் நிறைவேற்றம், சட்டவிரோத மதுபானம் விட்டால் தண்டனையுடன் 10 லட்சம் அபராதம். பிரான்சில் பொது தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரைகள் நிறைவு, நாளை முதல் கட்ட வாக்களிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் குடிசார் சமூக அமைப்புகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்று வருகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் விடயம் தொடர்பாக குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், சி வி விக்னேஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன் மற்றும் குடிசார் சமூக அமைப்புகள் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை அச்சுறுத்தும் வகையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் அவரது வீட்டிற்கு முன்னால் நடமாடியதாக அவரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் யாழ்ப்பாணத்தில் உள்ள இல்லத்தின் முன்பாக அடையாளம் தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் நேற்றைய தினம் அவதானிக்கப்பட்டுள்ளது. இலக்கு தகடுகளில் மறைக்கப்பட்ட 4 உந்துருளிகளில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை தந்த அடையாளம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் காணப்பட்டதாக ஸ்ரீதரனின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த செயற்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையில் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் ஆயுதங்களுடன் 3 பேர் கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாள்கள் மற்றும் கைகோடாரிகள் என்பன இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருதித்துறையைச் சேர்ந்த 24 வயதான மூவர் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு அருகில் கூடியிருந்த போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த கோப்பாய் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இலங்கையில் யுத்தத்தை வெற்றி கொண்டது மாத்திரமன்றி பல்வேறு அரசியல் சவால்களுக்கு முகம் கொடுத்தவர் என்ற வகையில் அவரினால் எதிர்காலத்தில் நாட்டிற்கு பெரும் சேவையாற்ற முடியும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் ரணிலின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவினால் ராணுவ தளபதி தேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதி இந்த யுத்தம் அடுத்த தளபதி வரையில் நீடிக்க இடமளியேன் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட நூல் வெளியீட்டு விழா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நேற்று கொழும்பு நெலும்போக்கன கலையரங்கில் நடைபெற்றது. இதன்போது புத்தகத்தின் முதல் பிரதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவினால் ஜனாதிபதிக்கு வழங்கி வைக்கப்பட்டது. அதனையடுத்து ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஜனாதிபதிக்கு நினைவு பரிசொன்றையும் வழங்கி வைத்தார். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி சரத் பொன்சேகா யுத்த சவால்களை வெற்றி கொண்ட அதே நேரம் அதற்கு வெளியில் அரசியல் சவால்களுக்கும் முகம் கொடுத்திருந்தார் என்றும் ரணில் கூறினார். அதேபோல் குடிசார் வாழ்க்கையிலும் அவர் பல சவால்களை எதிர்கொண்டிருந்ததாக கூறினார். இதனாலேயே நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோடு கலந்துரையாடி சரத் பொன்சேகாவிற்கு ஃபீல்ட் மார்ஷல் அந்தஸ்து வழங்கப்பட்டதென்றும் தெரிவித்தார். சரத் பொன்சேகா போராட்ட குணம் கொண்டவர் என்பதுடன் யுத்த களத்திலும் அரசியல் களத்திலும் போராட்டத்தை கைவிடவில்லை என்றும் அவரால் நாட்டுக்கு எதிர்காலத்தில் சேவையாற்ற முடியும் என்றும் கூறினார். அவரின் சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானது என கூறிய ஜனாதிபதி எதிர்காலத்தில் அவரிடத்திலிருந்து பெறக்கூடிய சேவையை பெற்றுக்கொள்ள நாட்டுக்கு சந்தர்ப்பம் கிட்டும் என நம்புவதாக தெரிவித்தார். தற்போது நாட்டுக்குள் யுத்தம் முடிந்துவிட்டது, சமாதானத்திற்கான பணிகளை செய்வோம் என்று சரத் பொன்சேகா யாழ்ப்பாணத்தில் வைத்து ஒருமுறை கூறியதாக தெரிவித்த ஜனாதிபதி அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக கூறினார். எனவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வோம் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளை அனைத்து கட்சிகளும் தீவிரமாக முன்னெடுத்து வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரின் நட்பெயரை பாதிக்கும் வகையில் சில கட்சிகள் சமூக ஊடகங்களில் பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவருக்கு எதிராக சமூக ஊடகங்களில் அதிகளவான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதாக பல வேட்பாளர்கள் தெரிவித்திருந்தாலும் அவர்கள் யாரையும் தமது கட்சித் தலைவருக்கு போட்டியாக கருத முடியாதென ஹேஷா விதாரகி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களை தவிர்த்து தமது கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ள ஒரு தலைவராகியுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் ஊடாக அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் சதி திட்டங்களை கண்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பல உறுப்பினர்கள் தற்போது தமது கட்சியின் பக்கம் தாவியுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மேலும் பலர் தமது கட்சியுடன் இணைய நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் ஹேஷா விதரங்கே தெரிவித்துள்ளார். இதேவேளை யுத்த வெற்றி தொடர்பில் சரத் பொன்சேகா சிறந்த வரலாறை கொண்டிருந்தாலும் அவரது அரசியல் பயணம் தோல்வியடைந்த ஒன்று என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை தெரிவு செய்யுமாறு சரத் பொன்சேகா பல தடவைகள் கோரியிருந்ததாகவும் இதற்கான சாதகமான பதில் கிடைக்காத காரணத்தால் அவர் கட்சிக்கு எதிராக செயற்பட ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சட்டம் அதிபராக புதியொரு நபரை நியமிப்பதற்கு இதுவரை அரசாங்கத்தால் எந்தவொரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அவேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சட்டம அதிபர் சஞ்சய் ராஜரத்தினத்தின் சேவை காலத்தை நீடிப்பது தொடர்பான ஜோசனை இரண்டாவது தடவையாகவும் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே மஹிந்த ஜாபா அவேவர்த்தன இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் 31வது சட்டமா அதிபராக சேவையாற்றிய சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலம் கடந்த 26ஆம் திகதியுடன் நிறைவடைந்தது. எனினும் அவரது சேவை காலத்தை மேலும் 6 மாதங்களால் நீடிக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை 2 தடவைகள் நிராகரித்திருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் புதிய சட்டமா அதிபராக ஒருவரை நியமிப்பது தொடர்பில் இதுவரை எந்தவொரு பரிந்துரையும் முன்வைக்கப்படவில்லை என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன கூறியுள்ளார். அத்துடன் பதில் சட்டமா அதிபராக ஒருவரை நியமிப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் இதுவரை எந்தவொரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் 32வது சட்டமா அதிபராக புதியதொரு நபர் தெரிவு செய்யப்பட வேண்டுமெனவும் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவைக்காலம் நீடிக்கப்படக்கூடாது எனவும் முன்னாள் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஸ்ரீநாத் பெரேரா தெரிவித்துள்ளார். இதன்படி இலங்கையில் தற்போது பல தகைமை வாய்ந்த அதிகாரிகள் இருப்பதாகவும் அவர்களில் ஒருவர் ஸ்ரீலங்காவின் புதிய சட்டமா அதிபராக நியமிக்கப்பட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை காலத்தை நீடிப்பது அர்ப்பணிப்புடன் கடமையாற்றும் பலரது தகைமைகளை கேள்விக்குட்படுத்தும் வகையில் அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாங்குளம் பேருந்து விபத்தில் காயமடைந்த மற்றும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 உயிர்வடைந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து திருத்த வேலை காரணமாக வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பேருந்து மீது வீதியில் பயணித்த பார் ஊர்தி மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் 3 உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 48 வயதான கந்தசாமி கருணாகரன் என்பவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார். தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்கத்திற்கான செயலகத்தின் பணிப்பாளர் சபை பிரதிநிதியாக கந்தசாமி கருணாகரன் செயற்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மன்னார் மடு பிரதேச செயலாளர் பகுதியில் உள்ள 2ஆம் கட்டை பகுதியில் இன்று சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய நபர் காயமடைந்துள்ளார். உந்துருளியில் பயணித்த 2 மடு ஜோதிநகர் 2ஆம் கட்டை பாலத்தின் அருகில் விபத்துக்குள்ளாக்கியதில் 35 வயதுடைய நபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மன்னார் பெரியகமம் பிரதேசத்தில் வசித்து வரும் இளம் குடும்பஸ்தர் என தெரிய வருகின்றது. காயமடைந்தவர் முருங்கன் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காயமடைந்த நபர் பண்டிவீச்சான் பகுதியைச் சேர்ந்தவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.
தயிரிலிருந்து எடுக்கப்பட்ட புரதங்களின் பொடி என கூறி இலங்கைக்கு சரக்கு விமான சேவைகள் மூலமாக அனுப்பப்பட்ட 18 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் சுங்க துணைக்குழு போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த போதைப் பொருட்கள் கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து கடவத்தை மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கு சரக்கு விமான சேவைகள் மூலமாக அனுப்பப்பட்ட 18 கோடி ரூபாய் பெறுமதியான ஹொகைன் மற்றும் குஷ் ஆகிய போதைப் பொருட்கள் நேற்று சுங்க திணைக்கள போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த போதைப் பொருட்களை தைதில் இருந்து எடுக்கப்பட்ட புரதங்களின் பொடி என கூறி இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சீதுவையில் உள்ள வெளிநாடுகளுக்கு பொதிகள் அனுப்பும் சேவை நிறுவனம் ஒன்றிலிருந்து குறித்த போதைப் பொருட்கள் சுங்க திணைக்கள போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவற்றில் 2 கிலோகிராம் 30 கிராம் ஹொகைன் மற்றும் 2 கிலோகிராம் 177 கிராம் கஞ்சா வகை குஷ் போதைப் பொருட்கள் இருந்ததாக சுங்க ஊடக பேச்சாளர் சேச்ச சுங்க பணிப்பாளர் சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். குறித்த போதைப் பொருட்கள் கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இருந்து கடவத்த மற்றும் கொழும்பு ஆகிய 2 முகவரிகளுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இலங்கையின் இருதரப்பு கடன் வழங்குநர்களுடனான கடன் மறுசீரமைப்பு செயன்முறை வெற்றியடைவதன் மூலம் இலங்கைக்கு 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்மை கிடைக்கும் என ஸ்ரீலங்கா வெளிநாட்டு தலைவர்கள் அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்தார். சர்வதேச பிணைமுறைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை வெற்றியடைய செய்வதற்கு இந்த நிலைமை உதவும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் அலிசப்ரி இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் 2022 ஏப்ரல் 12 குறிப்பிட்ட அளவு வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்த இலங்கை முடிவு செய்ததாக ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்தார். அத்துடன் பொருளாதார நெருக்கடியினால் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி 1000 ரூபாவாக உயரும் என்று சிலர் கூறிய போதிலும் அந்த நிலைமையை கட்டுப்படுத்தியதாக அவர் கூறினார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் கடனை மறுசீரமைக்குமாறு வலியுறுத்தப்பட்ட நிலையில் இருதரப்பு கடன் வழங்கும் நாடுகளுடன் கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக முடித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேபோன்று சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் முழுமையான கடன் மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்படுகின்றது எனவும் அலிசப்ரி தெரிவித்தார். அமெரிக்க துறை சேரியின் ஆசியாவிற்கான பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் கப்ரோத் அடுத்த வாரம் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிஜங் தெரிவித்துள்ளார். ரோபர்ட் கப்ரோத்தின் இந்த பயணம் இலங்கை மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான நட்புறவையும் ஆதரவையும் எடுத்துக்காட்டும் வகையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஜோலிஜங் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டார். இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ள அமெரிக்க திரைசேரியின் ஆசியாவிற்கான பிரதி உதவிச் செயலாளர் ரோபர்ட் கப்ரோத் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகளை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா நிதித்துறையைச் சார்ந்த அதிகாரிகளையும் அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு பொருளாதாரம் நிதித்துறைகளில் வெளிப்படைத்தன்மை பொறுப்புக்கூறல் மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் ஆழமான சீர்திருத்தங்கள் மிக முக்கியமானவை என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த 2022 இலங்கைக்கு ரோபர்ட் கப்ரோத் விஜயம் செய்து ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தில் ரஷ்யாவிற்காக போரிட்டு உயிரிழந்த ஸ்ரீலங்காவின் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு ரஷ்யா நட்டு ஈடு வழங்க வேண்டும் என இலங்கை வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையிலான குழு அண்மையில் ரஷ்யாவிற்கு மேற்கொண்ட பயணத்தின் போதே அந்த நாட்டு அதிகாரிகளிடம் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு அண்மையில் பயணம் செய்திருந்த ஸ்ரீலங்கா வெளிநாட்டலுவல் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையிலான குழு அந்த நாட்டு ராணுவத்தில் இணைந்துள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ அதிகாரிகளை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புவது தொடர்பில் முக்கிய பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளது. இதன்போது ஸ்ரீலங்காவின் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் 17 பேர் ரஷ்யாவுக்காக போரிட்டு இதுவரை உயிரிழந்துள்ளதாக தாரக பாலசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் போரில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் சிலர் காணாமற் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ரஷ்யாவில் உள்ள ஸ்ரீலங்காவின் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக 2 நாடுகளினதும் முக்கிய அதிகாரிகளை உள்ளடக்கிய கூட்டு செயற்குழு ஒன்றை அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இதற்கு இருதரப்பும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் தாரக பாலசூரிய மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் இணையதளம் ஊடாக பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட 30 சீன பிரஜைகள் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணையதள நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 137 இந்தியர்களை ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நேற்றைய தினம் கைது செய்திருந்த நிலையிலேயே குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த நிலையில் இணையதளத்தின் ஊடாக சீன பிரஜைகள் குழுவொன்று பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த மோசடி தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 30 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இணையவழியில் பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் சுமார் 137 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். இலங்கையின் பல்வேறு பாகங்களிலிருந்து குறித்த தரப்பினர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 16 மடிக்கணனிகள், 158 கையிறக்க தொலைபேசிகள் மற்றும் 60 கணனிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் வவுனியாவில் கலந்துரையாடல். தமிழ் தேசிய கட்சிகள் குடிசார் அமைப்புகள் பங்கேற்பு. சரத் பொன்சேகாவின் சேவைகளை புகழ்ந்த ரணில், நாட்டிற்கு பெரும் சேவையாற்ற முடியும் எனவும் தெரிவித்தோம். இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள அமெரிக்க உயர் அதிகாரி கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து நகர்வு. தமிழகத்தில் மதுவிலக்கு சட்ட திருத்தம் நிறைவேற்றம், சட்டவிரோத மதுபானம் விட்டால் தண்டனையுடன் 10 லட்சம் அபராதம். பிரான்சில் பொது தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரைகள் நிறைவு, நாளை முதல் கட்ட வாக்களிப்பு. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.